தமிழ் முருகன் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேமிங் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சொல்லுங்களேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட சியா கேட். ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா என்னோட கம்யூனிட்டி பேஜில் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ சியா கேட்லேருந்து நான் ஒரு ஹார்ட் டிஸ்க் கொஞ்சம் ஸோ சில வருடங்களுக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னு வந்தால் ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன், ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொன்னாங்க, ப்ரோ இதை நான் இதை உங்களால் என்ன பண்ண முடியும், இதை வச்சு எதுவும் செய்ய முடியாதுல, இது உங்களுக்கு வேரண்டி ஏதாவது இருக்கா அப்படின்றது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நம்ம நாட்டுக்கு அதாவது ஆசியா ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆசியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வாரண்டியில் நான் எப்படி க்ளைம் பண்ண போகிறேன் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ் லிஸ்ட்டில் போயிட்டு எஸ்ஐ டெக்கிங்ஸ் அப்படின்றத போட்டீங்கனாலே வந்துடும். ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் என்ன என்னன்றதை பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ முதல்ல இந்த இதுக்கு நான் எப்படி வாரண்டி க்ளைம் பண்ணேன் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம், வீடியோக்குள்ள போயிட்டு இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ முதல் எடுத்தவொடனே நம்மகிட்ட என்ன இருக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். முதல் எடுத்தோடனே உங்கள் ஹார்ட் டிஸ்க் மாடல் என்ன அப்படின்றது தெரியல அப்படின்னா உங்களோட ஹார்ட் டிஸ்கோட பாக்ஸோ இல்லை உங்கள் ஹார்ட் டிஸ்க் எதாவது வாங்கியிருப்பீங்க, ஆன்லைனில் வாங்கியிருப்பீங்க, இல்லை ஆஃப்லைனில் வாங்கியிருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ இப்போ ஆஃப்லைனில் வாங்கியிருந்தீங்க, அந்த ஆஃப்லைன் மார்க்கெட் ஒரு இடத்துல வாங்கியிருப்பீங்களே, ஸோ அந்த கடைக்கு போங்க. அந்த கடைக்கு போய் இதோட மாடல் நம்பர் இதோட இதை பற்றி இருக்க டீட்டெயில்ஸை பில்லு போட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. ஸோ எல்லா இடத்துலையும் பில்லு அப்படின்றது ஒன்று கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அதை பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை அமேசானோ ஆர்டர் லிஸ்ட்டில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேவா? அதுக்கெல்லாம் முன்னாடி ஸோ இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் வாரண்டி க்ளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம் அப்படின்னா சாஃப்ட்வேர் மூலமாக, ஸோ ஹார்ட்வேர் இதை உடச்சி மாற்றுற மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அதை ட்ரை பண்ணாதீங்க வாரண்டி இருக்கும் சமயத்தில். ஆசியாவை பொறுத்த வரைக்கும் 3 வருஷத்துக்கு இப்போ தான் வாரண்டி கொடுத்துருக்காங்க. நான் வாங்கிக்கிட்டது 2 வருஷம் ஆக போகுது, அதுக்குள்ளே எனக்கு போயிடுச்சு. ஸோ நான் திரும்பி மாற்றிக்கிட்டேன், ஓகேவா? ஸோ மேனுஃபேக்சரிங் ஃபால்ட் அதெல்லாம் அது மட்டும் கிடையாமல் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம மாற்றுறது பார்த்தீங்கன்னா, ஸோ இதை நம்ம சாஃப்ட்வேர் மூலமாக அதாவது இந்த ஃபார்மேட்டிங் மெத்தடு ஸோ இந்த மாதிரி மிஷின்கள்லாம் இருக்குல்ல, இது வழியாக எதாவது சரி பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும், ஓகேவா? ஸோ அப்படி பார்த்து ஒருவேளை சரி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வாரண்டிக்கான க்ளைம் பண்ண அவசியமும் கிடையாது. அது இல்லாமல் வாரண்டியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். முன்னாடி நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அப்போ பையன் வாரண்டி க்ளைம் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிடலாம் பிரச்சனை, இது எனக்கு எந்த மெத்தடும் வேலை செய்யல. ஸோ இதை எப்படி வாரண்டி க்ளைம் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ டேரெக்டாக பேசுவோம். ஸோ முதல்ல வாரண்டி க்ளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பாக்ஸோ இல்லை பில்லோ இல்லையா இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர் அப்படின்ற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பொறுத்தவரையும் சியாக்கெட் 1.5 TB நான் வாங்கியிருந்தது. ஸோ இதை பொறுத்தவரையும் இதுக்கு பையன் ஒரு மாடல் நம்பர் அப்படின்றது இந்த கீழே இருக்க பேக்கேஜிங் சீல் சரிம்மா இந்த சீலிங்கில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து மாடல் நம்பர் அப்படின்ற ஒரு இது எல்லா எந்த இதுவாக இருக்கட்டும் எந்த கம்பெனியாக வேணா இருக்கட்டும் அதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாடல் நம்பரை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு லேப்டாப்பில் போயிட்டு லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ உங்கள்கிட்ட ப்ரௌசர் இருக்கக்கூடிய ஏதாவது உங்களுக்குள்ளே போய்க்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சியா கேட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்போ டபிள்யூடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா டபிள்யூ போகலாம், இல்லை இன்னும் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு சாம்சங்கோட டிஸ்க்லாம் கூட இருக்குது, ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ எந்த ஹார்ட் டிஸ்கோட இதுவாக வேணா இருக்கலாம், அதை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அந்த வெப்சைட்டோட வாரண்டி க்ளைமிங் சர்வீஸ் அந்த இதுக்கு மட்டும் நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போகணும். ஸோ அதில் போய் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஜஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த மாடல் நம்பர்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த வெப்சைட் பேஜில் போனீங்கனாலே இது என்ன இந்த உங்கள் ஹார்ட் டிஸ்கோடைய செலெக்ஷன் லிஸ்ட்டில் எல்லாத்தையும் போயிட்டு ஸோ இதுக்கு என்னோடதில் வாரண்டி இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா பக்கத்தில் உங்களுக்கு பக்கத்தில் எங்கேயாவது அந்த சர்வீஸ் சென்டர் இருக்குன்ற சமயத்தில் அங்கேயும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். பட் செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கிறத நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒருவேளை இல்லை அப்படின்னா நீங்கள் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். இல்லை ஆஃப்லைன் மார்க்கெட் பக்கத்துலேயே இருக்கோ அப்படின்னா நீங்கள் அங்கேயும் போய் செக் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நம்ம செக் பண்ணிட்டு தான் எதுனாலும் மூவ் எடுக்கணும், செக் பண்ணாமல் மூவ் எடுக்கக்கூடாது, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஸோ எனக்கு அந்த வெப்சைட்டில் என்னோடதில் வாரண்டி இருக்குது, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்னால் வாரண்டி க்ளைம் பண்ண முடியும் அப்படின்னு அஷ்யூராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில், ஸோ இப்போ நீங்கள் எந்த ஊராக வேணா இருக்கலாம், இந்தியாவுக்குள்ளே எந்த இடமா இருக்கலாம், இல்லை ஆசியாவுக்குள்ளேயே இல்லை இந்த உலகத்தில் எந்த இடத்துல வேணா இருக்கலாம், ஸோ அந்த இடத்துல ஸோ நீங்கள் இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஸோ இப்போ டிஸ்ட்ரிக்னு சொல்ல முடியாது ஸ்டேட்டு, ஸோ ஸ்டேட்டு இல்லை இந்தியா. ஸோ இந்தியா நீ எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா அப்படின்னா நிறைய இடம் இருக்கும். பட் நீங்கள் இருக்கிற தமிழ்நாடு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தமிழ்நாடு செக் அவுட் பண்ணுங்கள், எங்கே இருக்குது அந்த இடம் அப்படின்றத செக் பண்ணோம். ஸோ அது எப்படி செக் பண்ணோம் அப்படின்றத இப்போ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸோ நம்ம வந்தீங்கன்னா இப்போ டேட்டா வெப்பேஜுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ப்ரௌசரில் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் ஸோ உங்கள் முதல்ல உங்கள் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேனி டிஸ்ட்ரிக், ஓகேவா? தேனி டிஸ்ட்ரிக்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு அப்படின்னு போடுங்க. தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்னு போட்டுட்டு சியாகேட் அப்படின்றத போடுங்க. சியாகேட் சர்வீஸ்
சென்டர் அப்படின்றத போட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சிஎன்டிஆர் ஓகே சென்டர் அப்படின்றத போட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிசல்ட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிசல்ட்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸோ இங்கே எடுத்தவனையுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வழியாக நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட ஏரியா, அதாவது உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய எந்த, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஏரியா அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணும் எங்கே, அதாவது இந்தியா அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது வரைக்கும் இந்த ஸோ இந்தா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பைரிங் சொல்யூஷன் லிமிடெட் அப்படின்ற இந்த பிராண்டை மட்டுமே இவங்க பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்கிறது அந்த அது என்னது அதாவது அந்த சக்கரிவல்லின்னு இருக்கும்ல, என்ன சொல்லலாம்னா கொரியர் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம்ல. ஸோ இவங்கக்கிட்ட கொடுத்தா தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுப்பாங்க ஓகேவா. அதாவது வேரண்டி கிளைம் பண்ணிட்டு இவங்ககிட்ட தான் நம்மளால் கிளைம் பண்ணவே முடியும் அப்படின்ற கம்பெனி தான் இந்த இன்ஸ்பயரா சொல்யூஷன் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி ஓகேவா. நம்ம இதில் என்ன செய்யணும் அப்படின்னா எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ இப்போ இந்தியான்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ தமிழ்நாடில் கோயம்புத்தூர் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இந்தியா தமிழ்நாடு ஓகேவா, தமிழ்நாடுன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு இடம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஸோ கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கவங்கலாம் கோயம்புத்தூர் போகலாம். இது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயரா சொல்யூஷன் லிமிடெட் ஓகேவா, இது திருச்சியில் ஒன்று இருக்குது ஓகேவா, திருச்சியில் ஒன்று இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ ரெண்டில் இருக்குது. ஸோ ரெண்டு இடத்துல யார் பக்கத்தில் இருக்கீங்களோ நீங்கள் அந்த இடத்த பார்த்து போய்க்கலாம் ஓகேவா. ஓகே ஸோ இது இல்லாமல் இன்னும் நிறைய இடங்களோடது இருக்குது. ஸோ இப்போ நான் போனது பார்த்தீங்கன்னா 133 bar NCS காம்ப்ளெக்ஸ் ஃப்ளோர் பெருமாள் சாமி மேஸ்திரி ஸ்ட்ரீட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் மதுரையில் இருக்குது. ஸோ மதுரையிலையும் இருக்குது, மதுரையை சுற்றி இருக்கிறவங்க மதுரையில் வாங்கிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு இடமா இருக்கும், நீங்கள் ஒவ்வொரு இதுவாக தனித்தனியாக படித்து பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஸோ எந்த இடத்துல இருக்குது, எந்த இடத்துல கொச்சின் கேரளாலாம் இருக்குது. ஸோ கொச்சி அதாவது கேரளாவில் கூட இருக்குது. ஒவ்வொரு இடத்த பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு இடம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த இடம் இருக்குது அப்படின்றது ஒவ்வொரு நாள் டீட்டெயிலாக படித்து பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ படித்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த இன்ஸ்பயரா சொல்யூஷன் லிமிடெட் அப்படின்ற இடம் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். நம்ம மேப் இருக்கும் பார்த்தியா, கூகுள் மேப்பு. ஸோ மேப் அப்படின்றத போட்டுங்க ஓகேவா. மேப் கூகுள் மேப் தான் ஓப்பன் ஆகும். ஸோ கூகுள் மேப்பில் போய் அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் இப்படி கூட சர்ச் பண்ணலாம் சரிங்களா. உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது தெரில அப்படின்னா நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டு சர்ச் பண்ணலாம். சிம்பிளான மெத்தடில் சொன்னோம் அப்படின்னா கூகுள் மேப்பில் நம்ம சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அது வழியாக நம்மளால் சர்ச் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ சிம்பிளாக அப்படின்றத மாதிரி சொல்லணும்னா இந்த மாதிரி சொல்லலாம் ஓகேவா. இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெருமாள் சாமி ஸ்ட்ரீட்டு எங்கே இருக்குது அப்படின்றத எனக்கு காட்டி கொடுத்துருச்சு ஓகேவா. ஸோ இப்போ இந்த வெஸ்ட் பெருமாள் சாமி ஸ்ட்ரீட்டு எங்கே இருக்குது அப்படின்றத, ஸோ இதில் எங்கே இருக்குது நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மதுரை எங்கே இருக்குது அப்படின்றது தெரியாது, பட் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே நித்ரா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அது ஒரு விஷயம் அது மட்டும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த இடம். ஸோ இது மதுரை இன்ஸ்பிரேஷன் ஓகே வேல் ஸ்ட்ரீட்டு ஓகே. இது எந்த ஸ்ட்ரீட் அப்படின்றது தெரில. ஸோ இந்த இடத்துக்குள்ளே தான் நம்ம எங்கே இருக்குது அப்படின்றது தெரியும். பெருமாள் சாமி இந்த பெருமாள் சாமி பஸ் ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த ரீஜனுக்குள்ளே இருக்கிற இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு வெஸ்ட் பெருமாள் சாமி ஸ்ட்ரீட் ஓகேவா. உங்களுக்கு இது தெரில அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல இறங்கி போய் கூட இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கூட நீங்கள் அவங்ககிட்ட போய்ட்டு கேட்கலாம். ஸோ எங்கே இருக்குது அப்படின்றத பற்றி கேட்கலாம் ஓகேவா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செய்ய வேண்டிய மெத்தட் என்ன அப்படின்னா, ஸோ சில நேரத்தில் அவங்க ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கிற முடியும். சில நேரத்தில் நமக்கு ஃபோன் நம்பர் கொடுக்காத நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளால் காண்டாக்ட் பண்ண முடியாது, அதான் ஒரு உண்மையான விஷயம். ஸோ காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அந்த இடத்த டேரெக்டாக போய் இந்த இடம் எங்கே இருக்குது சாதாரண ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்டால் கூட எந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக நீங்கள் எதுவாக வேணால் எந்த இடத்துலனாலும் போகலாம். ஸோ இல்லை அந்த பக்கத்தில் இருக்கும் யாராவது கேட்டால் கூட அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. பாதி அந்த ரோடு தெரிஞ்சுனாலே போதும் எல்லாருமே இப்போ கண்டுபிடிச்சி எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருவீங்க. அதுவும் இன்றைக்கான நிலமே எல்லாருமே ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க. ஸோ ஈஸியாகவே கண்டுபிடிச்சிட முடியும் ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி அப்ரோச் பண்ணும். இதை வச்சு இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மதுரை தான் இருந்துச்சு. ஸோ மதுரைக்கு தான் நான் போகிற மாதிரி இருந்துச்சு. மதுரையில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயரா சொல்யூஷன் லிமிடெட் அப்படின்ற ஒரு ஆக்சுவலாக ஒரு கம்பெனின்னு சொல்ல முடியாது. அவங்க பார்த்தீங்கன்னா சியா கேட்டோட அத்தரைஸ் சர்வீஸ் சென்டரில் ஒரு ஆள் ஓகேவா, ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்ககிட்ட போய் நான் இதை கொடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ அங்கே போய் இந்த ப்ராடக்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் போயிட்டு இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் வாரண்டி, அதாவது ஓனர்
ஓனர் பார்த்தீங்கன்னா நான் ஓனராக பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும் சரிங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். சியாகேட் சர்வீஸ் சென்டரை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா மதுரையில். ஸோ அவங்ககிட்ட கேட்டு இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்றத பற்றி அவங்க வழியாக விசாரித்தேன். ஸோ விசாரிக்கும் போது ஓகே இந்த இடத்துல இருக்குது அப்படி கிளைம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் பேஜ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட் பேஜ் வழியாக இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் இதை நம்மளால் அங்கே போய் கொடுக்க முடியும் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஓகேவா. ஸோ இது நான் கண்டுபிடிச்ச விஷயம். இது இல்லாமல் ஒருவேளை சில ஆனால் அது கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருப்பாங்க, பட் நிறையா டைம் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண மாட்டாங்க. உண்மையான விஷயம்னா நானும் எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் கொடுத்துருந்தாங்க மதுரையில். ரெண்டு நம்பருக்குமே ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஒரு தடவை கூட ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஸோ ரெஸ்பான்ஸ் அந்த இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேவலம் தான். ஸோ கஸ்டமர் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் கேவலம் தான், ஏன்னா ஃபோன் பண்ணும்போது அந்த அளவுக்கு அட்டனே பண்ணல. பட் அட்டன் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் என்ன விஷயம் அப்படின்றத டேரெக்டாக அவங்களே கேட்டுக்கலாம். ஸோ நான் கேட்கும்போது என்னாச்சு அப்படின்னா நீங்கள் கொண்டு வாங்க, பட் நாங்கள் என்னன்னாலும் செக் பண்ணிட்டு தான் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க ஓகே நான் கொண்டு வரேன் அப்படின்றத கொண்டு வந்துட்டேன். ஸோ கொண்டு வந்தவொடனே அவங்ககிட்ட போனவனே என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்கள் டேட்டா பார்த்தீங்கன்னா எங்களால் ரெக்கவர் பண்ண முடியாது, உங்கள் ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா போச்சு. முதல்ல அவங்க சிஸ்டத்தில் போட்டு செக் பண்ணாங்க. செக் பண்ணும்போது என்ன சொன்னாங்க, உங்கள் டேட்டா வேலட் பேக்கேஜ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ உங்கள் டேட்டா எங்களால் ரெக்கவர் பண்ண முடியாது, பட் உங்கள் ஹார்ட் டிஸ்க்கை எங்களால் திருப்பி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா பக் இருந்தாச்சு. ஸோ என் ஃபைல்ஸ் எல்லாம் முக்கியமான ஃபைல்ஸ்லாம் இருந்துச்சு, நிறைய யூடியூப் வீடியோஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸை விட எக்ஸ்டர்னலாக வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதாவது இந்த பிளாகிங் வீடியோ இந்த மாதிரிலாம் ஸ்டோக்காக பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே அதில் தான் இருந்துச்சு. அது இல்லாமல் நான் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு வாங்கி வச்சுருந்தேன் சாஃப்ட்வேர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு எக்ஸ்ட்ரனலாக இன்னொரு டிரைவும் இருக்குது, அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில ஃபைல்ஸ் காப்பி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக தெரியல. ஓகே நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன ஃபார்மேஷனை நான் அவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொன்னாங்க. ஸோ அந்த வெப்சைட் மூலமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள், அது வழியாக தான் நாங்கள் எதனால் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி அந்த வெப்சைட்டையும் பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி, அதாவது அந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட தனிப்பட்ட சர்வீஸ் அது வந்து. ஸோ அதனால் ஒவ்வொரு அதாவது நீங்கள் ஒவ்வொரு சர்வீஸ் சென்டர் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான டிஸ்க் அதாவது ஒவ்வொரு விதமான வெப்சைட்ஸில் போய் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு பக்கத்தில் முக்கியமான விஷயம், உங்களுக்கு பக்கத்தில் என்ன டிஸ்ட்ரிக் இருக்கோ அந்த இடத்துல போய் நீங்கள் ரெக்கவர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா தேனியில் இருந்தேன். ஸோ தேனியிலேருந்து அங்கே ஃபோன் போட்டு கேட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டருந்து கேட்டேன் ஓகேவா. ஸோ அப்போ இங்கேருந்து நான் தேனியிலேருந்து மதுரைக்கு போய் மதுரையில் அந்த இடத்த கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போயிட்டேன் ஓகேவா. ஸோ போயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வெப்சைட்டை பற்றி அவங்க செக் சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி செக் பண்ணி பார்த்தாங்க ஓகே உங்கள்கிட்ட வேரண்டி வேறு முடிஞ்சு, ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்ற பிளாப்ளாப்லா. ஸோ இந்த மாதிரி நடந்துச்சு ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஸோ ஒரு சின்ன ஃபார்ம் கொடுத்தாங்க. இந்த ஃபார்மில் என்னென்ன ஃபில்அப் பண்ண சொன்னாங்க அப்படின்னா ஆக்சுவலாக அது வந்து எக்ஸ்டர்னலாக ஃபார்ம் தான். ஸோ ஒரு சின்ன வெரிஃபிகேஷனுக்காக தான் அந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரெக்கட் பண்ணாங்க ஓகேவா. ஸோ அது முக்கியமான இதெல்லாம் கிடையாது, பட் ஜஸ்ட்டாக ஒரு ஃபார்ம் மாதிரி ரெக்கவர் பண்ணாங்க. ஸோ அது என்ன அதனை என்ன அப்படின்னா எந்த பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கீங்க, உங்களோட பேர், உங்கள் அட்ரெஸ்ஸு, அதே சமயம் உங்கள் ஃபோன் நம்பர், உங்களோட பின்கோடு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டர்னலான விஷயங்கள், இன்னும் ஒரு ஆடு அதாவது ரெண்டு ஃபோன் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதே மாதிரி உங்கள் சிக்னேச்சர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அதாவது நீங்கள் வாங்கி விற்கிறவரா இல்லை எண்டு யூஸரா, அதாவது நான் ஒரு ப்ராடக்டை வாங்கி நான் யூஸ் பண்ணுற ஒருத்தவனா இல்லை ஒரு செல்லரா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நான் எண்டு யூசர் அப்படின்றத சொல்லிட்டுப்பேன், ஏன்னா இதை நான் வாங்கி தான் யூஸ் பண்ணுறேன், யாருக்கும் சேல் பண்ணல, ஆனால் எண்டு யூசர் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு மொத்த ஃபார்மில் எழுதி கொடுத்தாச்சு. கொடுத்தப்ப என்ன கேட்டாங்க அப்படின்னா, இந்த பாக்ஸ் தேவைன்ட்டாங்க. பாக்ஸ் தேவைன்னா வேறு என்ன வேறு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த ஹார்ட் டிஸ்க் அதோட கேபிள்ஸ், இந்த ரெண்டு மட்டும் இருந்தாலே போதும்னு சொல்லிட்டாங்க. ஹார்ட் டிஸ்க் அதோட கேபிள், ஸோ இந்த ரெண்டுத்தையும் பையன் அவங்ககிட்ட கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வாரம் டைம் ஆகும், இது உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தேர்ஸ்டே, ஸோ இதே வாரம் இதே நாளில் போன வாரம் பையன் தேர்ஸ்டே கொடுத்தேன். தேர்ஸ்டே கொடுக்கும்போது என்ன ஆகும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு வாரத்தில் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகி உங்கள் கைக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தேர்ஸ்டே கொடுத்து நான் வந்துட்டேன். ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, ஸோ ஆறு நாளுக்குள்ளே எனக்கு வந்துருச்சு. ஆக்சுவலாக முன்னாடியே வர வேண்டியது, நான் கொஞ்சம் ஊரில் இல்லாதனால போய் அங்கே வாங்க முடியல. ஸோ வாங்கியிருந்ததுலாம் முன்னாடி ஒரு நாள் முன்னாடி ஆக்சுவலாக அஞ்சு நாள்லேயே அங்கே வந்துருச்சு, பட் நான் ஊரில் இல்லாதனால என்னால் அங்கே கொஞ்சம் போய் வாங்க முடியல. ஸோ இடையில பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேப் கிடச்சி அந்த கேம் ரிவ்யூ சீரிஸ்க்கு மேலே கேப் கிடச்சி, ஸோ அந்த மணியல் பார்த்துக்கிறதுனால சும்மா வாய்ஸ் ஓவர் மட்டும் அனுப்பிவிட்டேன், அவன் என்னன்றதை பார்த்துக்கிட்டேன் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி செய்கிற விஷயங்கள்லாம் ஓகே. ஸோ இதை ரீப்ளேஸ்மெண்ட் ஆகி வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு நாள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னா, அந்த ப்ரொஃபஷனல் கொரியர்லேருந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, கொரியர் சர்வீஸ்லேருந்து ஒரு ஃபோன் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த இன்ஸ்பைரா சொல்யூஷன் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்குது பார்த்தீங்கன்னா, அவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு அவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், ஆக்சுவலாக அவங்க காலையிலேயே ஃபோன் பண்ணிட்டாங்க, பட்
எனக்கு வந்து அது ஈவினிங் தான். ஸோ ஈவினிங்கும் நான் ஓகே உங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஈவினிங்குள்ளே உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு ஈவினிங் கூப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. எப்பயும் போல் ஈவினிங் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஈவினிங் அவங்க திரும்பி ஃபோன் பண்ணாங்க. ஸோ ஒரு வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் அந்த ஃபோன் அட்டன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வரல அப்படின்ற மாதிரி தான் அவங்க கருத்தும். ஸோ அவங்க ஃபோன் பண்ணும்போது நீங்கள் அட்டன் பண்ணல அப்படின்னா அந்த வெரிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, திரும்பி கொரியர் இருப்பாங்களா, ஸோ கொரியர் அனுப்பிவிட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து திரும்பி உங்கள் ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அது ஒரு விஷயம் எல்லோரும் நான் வச்சுக்கிற வேண்டியது. ஸோ யாராவது ஒருத்தர் ஸ்கிப் பண்ணி விட்டு வந்திருந்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, இதை நான் வச்சுக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் அந்த ஃபோனை பிக்கப் பண்ணல அப்படின்னா, ஸோ அந்த ஃபோன் பிக்கப் பண்ணி நீங்கள் அதை வாங்கிட்டீங்க அப்படின்றத சொல்லலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கொரியர் சர்வீஸ்லேருந்து வந்து உங்கள் உங்கள் பேக்கேஜை பற்றி திரும்பி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த பேக்கேஜ் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ இந்த வீடியோவோட சேர்ந்த ஒரு சின்ன அன்பாக்சிங் மாதிரி கொண்டு வரேன். ஓகே இதான் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜ். ஸோ பேக்கேஜை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயரா சொல்யூஷன் லிமிடெட் அப்படின்ற அந்த இடத்துலேருந்து எனக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பேக்கேஜிங்கை பொறுத்தவரை ஒரு நல்ல பேக்கேஜிங்காக கொடுத்துருக்காங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா எல்லா குரியர்லேயும் இருக்கிற மாதிரி ஒரு அட்ரஸ் பார்த்தீங்கன்னா மேலேயே போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிட்டேன். ஸோ அதை எடுத்து தான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஓகேவா. ஸோ இப்போ இந்த பேக்கேஜ் பிரிச்சு உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே ஓப்பன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இது டிவிஎஸ் அப்படின்றத போட்டிருக்கு. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுவோம். உள்ள ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓப்பன் பண்ணவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சீலிங்கோட இந்த ஸ்பாஸ் அதாவது ஸ்பாஞ்ச் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக ஒரு கவரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம். பட் ஹார்ட் டிஸ்க்கு ஸோ இந்த பார்த்தீங்கன்னா நல்ல கவரேஜாக இருக்கலாம். பட் ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஓப்பனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஒரு ஹார்ட் டிஸ்க்கு, ஸோ அதோட எக்ஸ்பென்ஷன் அந்த அதாவது என்னது அந்த யூசர் மேனுவல், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது பாக்ஸில். ஸோ பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஓரமாக வச்சுட்டு இதில் என்ன இருக்குது அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பிளாஸ்டிக் கவரில் தான் வச்சு கொடுத்துருக்காங்க. முக்கியமான அந்த சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிஆர் கேட்டோட அந்த என்னது வேரண்டி, ஸோ யூசர் மேனுவல் பார்த்தீங்கன்னா பின்னாடியே கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் யூசர் மேனுவல் கொடுத்துருக்கிறது. அது இல்லாமல் இந்த பேக்கேஜிங்கை பொறுத்தவரைக்கும் நார்மல் பிளாஸ்டிக் கவரில் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ரேப்பிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் கூட நல்லதாக கொடுத்துருக்காங்க, இல்லை ஒரு பாக்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டில் கூட கொடுத்துருக்கலாம். பட் கொடுத்துருக்கிறது இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் டிஸ்க்கை பொறுத்தவரைக்கும் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு நானும் பார்த்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீசென்டிஃபை அப்படின்ற ஒன்று மட்டும் மாறுதல் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்றத பின்னாடி சொல்கிறேன். மற்றபடி இந்த பேட்டர்னாக இருக்கட்டும் எந்த விஷயத்தையும் மாற்றங்கள் கிடையாது. அதுக்கு என்னோடய ஹார்ட் டிஸ்க் கிடையாது. பட் அந்த டிசைனில் கூட அதே ஹார்ட் டிஸ்க் தான் இது. அதனால் கேபிளும் பார்த்தீங்கன்னா நல்ல கேபிள்லாம் இல்லை. ஸோ இந்த நேரம் கொடுத்த கேபிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் வாங்கினதை விட இதோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்துச்சு. என்ன அப்படின்றது தெரியல. பட் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் ஆன் டைம் டச் ஃபீலிங்கில் இருந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் லான்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மணி தான் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ உன்னோட ராசி கையால் தான் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஸோ ஓகே ஹார்ட் டிஸ்க் போட்டாச்சு. ஸோ ஹார்ட் டிஸ்க் போட்டவொடனே நம்மளுக்கு தேவையான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாம் கிடச்சிருச்சு. ரீப்ளேஸ்மெண்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ரீசர்டிஃபை அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த இடத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, முதல் தடவை நீங்கள் ஹார்ட் டிஸ்க் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரீசர்டிஃபை அப்படின்றது வந்திருக்காது. ரெண்டாவது தடவை நீங்கள் வாங்கும்போது மட்டுமே இந்த ரீசர்டிஃபை அப்படின்றது வந்திருக்கும். ஸோ இந்த ரீசர்டிஃபைக்கு என்ன ப்ரோ அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் வந்து வாரண்டி கிளைம் பண்ணி உங்களுக்கு புது ஹார்ட் டிஸ்க் கொடுத்துட்டோம், இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரண்டி கிளைம் பண்ண முடியாது அப்படின்றத ஒரு அர்த்தாட்சியாக இதை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் முதல் தடவை வாங்கும் போதே ஹார்ட் டிஸ்கில் இந்த மாதிரி போட்டிருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் இப்படி வாங்குறீங்க அப்படின்னா அடுத்த தடவை உங்களால் வாரண்டி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கொள்ள முடியாது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. வாரண்டி கிளைமும் பண்ண முடியாது, அதே சமயம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, இதை ஒரு தடவை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னாலேயும் இதுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்கள் கையில் ஒப்படைக்கப்பட்ட ஒரு டிஸ்க். ஸோ இது உடஞ்சாலும் சரி, இல்லை இதில் இருக்க டேட்டாஸ் என்ன ஆனாலும், ஸோ இந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்க எந்த ஃபைல்யோ இல்லை எது ஆனாலும் அந்த சிஆர்கே அப்படின்ற கம்பெனிக்கு பொறுப்பே கிடையாது. பட் ரிப்பேரிங் சர்வீஸை பொறுத்தவரை எனக்கு தெரில. ஸோ நான் வந்து போன இடம் பார்த்தீங்கன்னா ரிப்பேரிங் சர்வீஸ் வந்து சென்னையில் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சென்னை அண்ட் மும்பை இந்த ரெண்டு இடத்துல தான் இருக்கிற மாதிரி சொன்னாங்க. பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் தான் அப்ளை பண்ணேன், ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க அந்த இடத்துல. நான் இங்கேருந்து இதுக்கு செலவு பண்ணி சென்னை போய் வர்றதுக்குள்ளே கண்டிப்பாக முடியாது. அதே மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அந்த அளவுக்கு தெரிஞ்சவங்க சென்னையிலேயும் கிடையாது. மதுரையில் இருந்த விட சென்னையில் இருக்கிறவங்க அவ்வளோவா தெரியாது. ஸோ அவங்களுக்கு சென்ட் பண்ணி அவங்க என்னென்னு போய் கேட்டு இதெல்லாம்
பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஸோ அதனால் நான் அதை விட்டுட்டேன். நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா டேரெக்டாக ரீப்ளேஸ்மெண்ட்டே அப்ளை பண்ணேன். என்னோடய டேட்டாஸ் எனக்கு ரெக்கவர் பண்ண முடியல, அது ஒரு மைனஸாக கூட இருக்கும். பட் எனக்கு என் ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஸோ அதுதான் முதல் விஷயம். ஸோ உங்கள் டேட்டா வந்து கிடைக்காது, அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஒருவேளை உங்கள் டேட்டா தான் வேணும், எனக்கு கண்டிப்பாக டேட்டா வேணும், ரொம்ப டேட்டா முக்கியம் அப்படின்னா அது உங்களோட முக்கியமான ஏரியா சென்னை அந்த மாதிரி ஏரியா மும்பை இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த இடத்துல போய் செக் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க்கை எப்படி நம்ம வாரண்டி கிளைம் பண்ணேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கேன் ப்ரோ, இதுக்கு எனக்கு எப்படி வாரண்டி கிளைம் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத பற்றி நீங்கள் கேட்குறதா இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பைரிங் வீடியோ மாதிரி கூட பண்ணலாம். என்ன அப்படின்னா டெலிகிராமோ இல்லை ஏதோ ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இல்லை யூபோ கூட இருக்குது. ஸோ யூபோவில் கூட நம்ம லைவ் முடிஞ்சால் பண்ணுவோம். நீங்கள் அந்த கேள்வியை கேளுங்க, நீங்கள் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்டில் எனக்கு ப்ரோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் வாங்கியிருக்கேன், இது எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். முடிஞ்சால் கமெண்ட்ல உங்களால் தீர்த்து வைக்க முடிஞ்சு அப்படின்னா கமெண்ட்ல தீர்த்து வைக்க முடியுதான்னு பாக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா சும்மா இந்த சோசியல் மீடியா தான் இருக்கு, நம்ம லைவ் வந்து எப்படின்றத பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கலாம் உங்களுக்கு தெரியும், பட் பிடிச்சதான் வரை கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பில்லி கண்டிப்பாக கிளிக் பண்ணி ஆல் ஸ்டெப் பண்ணுங்க. ஆல் ஸ்டெப் தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அதோட சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குல்ல, அது வந்து டிஸ்கிரிப்ஷன் வெட்டியாக இருக்கும். உங்களுக்கு வேணும் வேணும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் எனக்கு தாண்டுபாராக கிடைக்கும். அதனால் ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுக்கிடுவோம். ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு, நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்றது தெரியும். ஓகே, பாய்.